மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடையை மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு ஒன்றில் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. போலி மதுபானம் இருப்பதாக பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி சுந்தர் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கின்றது. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடையை மாற்ற வேண்டும், குத்தகை காலம் முடிந்த பிறகும் கடையை காலி செய்யாதது ஏன் என கேட்டால் வழக்கு தொடர்வீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களோடு சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கின் விவரம் என்ன? பாலா பத்தினா, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சூளகிரி அடுத்த காமன்துட்டி கிராமத்தை சேர்ந்த சுந்தர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு மனுவில் டாஸ்மாக் கடைக்கு வாடகை கொடுக்கப்பட்ட கடையை குத்தக காலம் முடிந்த பிறகு காலி செய்யவில்லை என்றும், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியிடம் புகார் செய்தால் தனக்கு எதிராகவே காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் நேரில் ஆஜராகும்படி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் ஆஜராகியிருந்தார். அதே போன்று இந்த அரசு தரப்பு வழக்கையும் ஆஜராகியிருந்தார்கள். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து வரும்பொழுது டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் குறிப்பிட்ட மூன்று கடையை மூன்று நாட்களுக்கு முன்னர் காலி செய்து உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும், டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பிலும் ஆஜரான வழக்கையும் இந்த கருத்தை வலியுறுத்தி தெரிவித்தனர். இதனையடுத்து நீதிபதி வேல்முருகன் கடையை காலி செய்யுமாறு, ஏன் கடையை காலி செய்யவில்லை என்றும், இது குறித்து கேள்வியை கேட்டால் காவல்துறையை வைத்து நீங்கள் வழக்கு தொடர்கிறீர்களா, ஏன் இவ்வாறு அடாவடித்தனம் செய்கிறீர்கள் என்று காவல்துறை நோக்கி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்ல, டாஸ்மாக் நிறுவனம் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு இதுபோன்ற நடவடிக்கையை நீங்கள் எடுக்கலாமா என்றும், அதே போன்று மக்களுக்கு எதிராக செயல்படும் டாஸ்மாக் நிறுவனம் சொந்த வருமானத்தை மட்டுமே பார்ப்பதாகவும், இதே போன்று புகார் மீண்டும் வந்தால் நீதிமன்றம் இதை தீவிரமாக கவனித்துக் கொள்ளும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். அது மட்டுமல்லாமல், ஒரு பகுதியில் அந்த பகுதி மக்கள் கடைகள் டாஸ்மாக் கடை இருக்க வேண்டாம் என்று மக்கள் கூறினால், எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த கடையை அகற்ற வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு போலீசாரை வைத்துக் கொண்டு நீங்கள் கடையை நடத்துவீர்களா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல், அரசு நிலம் என்றால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த நிலத்தை கையகப்படுத்தும் பொழுது அதே போன்றுதான் தனிப்பட்ட நபர்களுக்கு சட்டம் கிடையாதா என்றும், அரசே சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்றும் நீதிபதி வேல்முருகன் கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல், இந்த கடையை காலி செய்ய வேண்டும் என்று அதிகாரி வலியுறுத்திய பிறகும் கடை வேண்டாம் என்று மக்கள் கூறினால் கடையை உடனே அகற்ற வேண்டும் என்று கூறி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். பாலா, வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.